இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறையில இருந்து 1000-க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலை 2021. அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் தாண்டி தான் இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உடனுக்குடனே நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா ரிசல்ட் விட போறாங்க. நீங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஜாப்புக்கு போயிடலாம். ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க டிப்ளமோ இல்லைனா வந்து என்ன டிகிரி நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பல்வேறு விதமான வேகன்சி வந்து இதுல இருக்கு. இந்த வீடியோ போறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க, இதுல எந்தெந்த மாதிரியான வேகன்சில இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜூனியர் மேனேஜர், எக்ஸிகூட்டிவ், ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இந்த மாதிரி வேகன்சி தான் இருக்கு. ஜூனியர் மேனேஜருக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 101 வேகன்சி இருக்கு. எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 442 வேகன்சி இருக்கு. ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 521 வேகன்சி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் அண்ட் பிடி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹியூஜ் வேகன்சி இருக்கும். எக்ஸிகூட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் அண்ட் பிடி டிபார்ட்மெண்ட்ல 237 வேகன்சி இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல ஆபரேஷன் அண்ட் பிடி டிபார்ட்மெண்ட்ல 225 வேகன்சி இருக்கு. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க, என்ன டிகிரி படிச்சவங்க எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 1074 வேகன்சி இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு இன்னும். 23 ஜூலை 2021 கரெக்டா ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்க ஜூனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, இதுவே எக்ஸிகூட்டிவ் வந்து யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 900 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 700 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ்சர்வீஸ் இந்த கேட்டகரியில இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க பேமெண்ட் கட்ட தேவையே இல்லை. இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரீசனிங், ஆப்டிடியூட், ஜிகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம் வந்துருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷும் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. இது யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆபரேஷன் அண்ட் பிடி டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, வேற யாருக்குமே இந்த எக்ஸாம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருமே கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து மெடிக்கல் டெஸ்ட் போயிடும். சரியா, மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ப்ராசஸ். அதுக்கப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. அதை போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க டிப்ளமோ இருக்கிற அந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிப்ளமோ நீங்க படிச்ச சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதையும் பாத்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் குறைந்த காலமே இருக்கு. ரயில்வே துறையில போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணி போகலாம். இன்னும் வரப்போற காலங்களில் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட போறோம். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண மாட்டேன். பாய்.